வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கஷாயம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த விதமான நோய் கிருமியும் வைரஸ் தொற்றும் நம்மளா அண்டாம இருக்கணும் அப்படின்னா, இந்த கஷாயத்தை நீங்க வாரத்துல 3 நாட்கள் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். வாங்க, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த துளசி. இதில் நிறைய வகை உண்டு. கருந்துளசி அப்படிலாம் சொல்லுவாங்க. இது நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த துளசி, இதை நம்ம எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. சொல்லப்போனால் குழந்தைகளில் இருந்து, 1 வயது குழந்தையில இருந்து 100 வயது பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இருமல், காய்ச்சல், சளி, தலைவலி, அது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த துளசி. இதை நம்ம எடுத்துட்டு வரும்போது மூச்சு விடுறதற்கு சிரமமா இருக்குது அப்படின்னாலோ, இல்லை நுரையீரல்ல நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு, நுரையீரல்ல சளி இருக்கு அப்படின்னாலோ, அதை சரி பண்றதற்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த துளசி. அதனால இந்த துளசி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா இது கூட நம்ம எடுத்துக்க போறது இந்த கற்பூரவள்ளி இலை. இதுவும் சாதாரணமாக நம்ம வீடுகளில், குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக இதை வளர்ப்பாங்க. ஒரு சின்ன தண்டு, மொத்தத்தில் 2 இன்ச் அளவு இருக்கக்கூடிய இந்த சின்ன தண்டை நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வளர்ந்து வந்துடும். நிறைய அளவில் இடத்த நல்லா வந்து உங்களுக்கு ஆக்குபை பண்ணிடும். அந்த அளவுக்கு சீக்கிரமே இது வளரக்கூடியது. இது உங்களுக்கு உடல் எடை குறைக்கணும்னு நினச்சிங்கனாலும் இதை பயன்படுத்திட்டு வரலாம். முக்கியமாக நெஞ்சு சளி, நெஞ்சில் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச மாதிரி சளி ஊட்டிகிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சளியெல்லாம் வெளியேற்றணும். அப்படி இல்லை சைனஸ் பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்துக்குமே சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, ஓமவள்ளி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுவும் நமக்கு தேவைப்படும். இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது இந்த வேப்பிலை. நல்ல ஒரு கிருமி நாசினி அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக சொல்ல போனால் குடல் புழுக்கள், வயிற்று புழுக்கள், மலக்குடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வெளியேறணும் அப்படின்னா இந்த கசப்பான மருந்து நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். கசக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதனுடைய பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த கசப்பான மருந்தை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது தான் கண்டிப்பாக நிறைய நன்மைகளை நம்ம அடைய முடியும். குடல் புழுக்கள் இறந்த நிலையிலே உங்களுக்கு வெளியேறிடும். அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், அதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையிலையும் தேய்ச்சிட்டு வரும்பொழுது பொடுகு தொந்தரவு இருக்குது, அப்படி இல்லை முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் சரி பண்ணுறதற்கும் நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கொழுந்து இலையாக கிடைச்சதுன்னா இதை எடுத்துக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் ஓரளவு முதிர்ந்த இலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமாவும் நம்ம இன்னும் 2-3 பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இது எல்லாமே கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இதை நான் வந்து 3 நபருக்கு 3 வேளை, 1 நாளைக்கு 3 வேளை நம்ம இதை குடிக்கணும். அதனால 3 நபருக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த துளசி இலைகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிலாம் சின்ன சின்ன இந்த தண்டோட கூட எடுத்துக்கோங்க. இது ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இலை, கற்பூரவள்ளி இலை, இது வந்து கிட்டத்தட்ட 6 இலைகள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய இலையாக இருந்ததுன்னா 4 இலை உங்களுக்கு போதும். அதே மாதிரி எடுத்துக்க போகிறது நம்ம இந்த வேப்பிலை. இது 1 கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிடுவோம். எல்லாமே நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற இந்த துளசி இதை நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததான் இது கூட நம்ம சேர்க்க போகிறது அந்த ஓமவள்ளி இலை. அதையும் நல்லா நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். இந்த தண்டு பகுதி மட்டும் வேண்டாம், அதை தூர எடுத்துட்டு மற்ற போர்ஷனை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட வேப்பிலை, இதை நம்ம சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா நமக்கு கொதிக்கணும். இந்த 1 லிட்டர் தண்ணீர் வந்து 600 மில்லி லிட்டராக வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும்.
அறுநூறு எம்எல்லாம் நமக்கு குறைஞ்சிட்டு, இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நபர் வந்து 200 எம்எல் மட்டும் நீங்கள் குடிங்க. இது ஒரு நாளைக்கு 3 வேளைகள் நம்ம குடிக்கணும், காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளைகள் எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக 3 நாட்கள் எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 நாட்கள் நீங்கள் எடுக்கலாம். ஒரு நபர் வந்து கரெக்டாக 200 எம்எல் நீங்கள் குடிங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுக்கலாம், அப்படி இல்லைனா சாப்பிடுவதற்கு முன்பதாக எடுக்கலாம், சாப்பிட்ட பிறகுனா ஒரு மணி நேரங்கள் கழித்து நீங்கள் எடுக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை உங்ககிட்ட துளசி கிடைக்கல, வேப்பிலே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பவுடராக கூட வாங்கி வச்சு பண்ணலாம். அப்படியும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 500 எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த 500 எம்எல் தண்ணீரில் ஒரு 10-15 மிளகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கருப்பு மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது, நான் ஒரு நபருக்குரிய அளவு சொல்கிறேன். இந்த மாதிரி 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதை எடுத்துக்கோங்க. நல்லா தோல் நீக்கிட்டு சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஒரு கிராம்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொட்டு இருக்கிற மாதிரி உள்ள கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நச்சு எடுத்துக்கிடுவோம். கூடுதலாக இது கூட ஒரே ஒரு பல் மட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரிசி மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 500 எம்எல் தண்ணி அதில் நம்ம இதை சேர்த்துடலாம். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது 2 வெற்றிலை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு அந்த நுனி பகுதியையும் காம்பு பகுதியையும் நம்ம நல்லா தனியாக பிச்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க, ஏதாவது தூசு ஏதாவது இருக்கும் இதில் அதனால். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வும் ஆன் பண்ணி நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். 500 எம்எல் வந்து 250 எம்எல்லாம் உங்களுக்கு சுண்ட குறையணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். கொதிச்சு வடிகட்டினதுக்கு பிறகு இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும், அதனால இது நல்லா நமக்கு இப்போ கொதிக்கட்டும். நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் நல்லா நமக்கு குறைஞ்சிட்டு 300 எம்எல்லாம் நமக்கு குறைஞ்சிட்டு, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவி கூட பிடிச்சிட்டு வரலாம். ஆவியும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை குடிச்சிட்டும் வரலாம். ஆவி பிடிச்சதை வடிகட்டியும் குடிக்கணும் அப்படி கிடையாது, தனியாக ஆவி பிடிச்சிக்கோங்க. இதே அளவுகளில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த கஷாயம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குடிக்கவும் செய்யலாம். குடிக்கிறதுக்காக நீங்கள் இதை வடிகட்டினதுக்கு பிறகு அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது இந்த எலுமிச்சை பழம். இந்த ஜூஸ் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 எம்எல் உங்களுக்கு வரும். ஆவி பிடிக்கும் போது இது நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை நீங்கள் ஒரு நாள் ஒரு தடவை மட்டும் குடிச்சிங்கன்னா போதும், வாரத்தில் 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிச்சிட்டு அப்படியே படுத்துடலாம். ஆவி பிடிக்கிறது ஒரு நாளைக்கு 3 முறை கூட ஆவி பிடிக்கலாம். குடிக்கிறது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இதை குடிங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நான் சொல்லியிருக்கிற இந்த 2 மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா 2 ஏதாவது 1 மட்டும் கூட நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்.
இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படி இல்லை அழகு குறிப்புகள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன், இல்லை உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.